வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நானோ சயின்ஸ் அப்படின்ற 8th செமஸ்டர் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக மேட் பண்ணுறேன் அப்படின்னம்னா, வந்துட்டு பியூர்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ரிப்பீட்டடாக நம்ம ஒரு எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே வந்துட்டு, சார் எனக்கு இந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, சிவகுமார் வந்து சாராஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் போடுங்க சார், எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, வெளியே கூட பார்த்தீங்கன்னா மழை செமையாக பிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து உங்களோட படிக்கணுன்ற ஆர்வத்துக்காக நான் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரி பாருங்கள் சார். நான் நிறைய பேர் நாங்களும் தானே சார் சொன்னோம் இந்த வீடியோ போடுங்கன்னு, எங்கள் நேம்லாம் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய வீடியோஸில் வந்து அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறதுக்கு நான் வந்து யோசிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறோம் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்காக தான் அந்த வீடியோ. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா, பாருங்கள், எக்ஸாம் ரொம்ப நெருங்கிருச்சு. ஸோ இந்த வேர்ல்டு கப்பு அந்த விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டடி தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னம்னா, ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த தம்ப்நெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்காமல் எப்படி வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பாஸ் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இதை கேட்டவுடனே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்காமல் பாஸ் ஆகிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதை பற்றி தான் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னம்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே கூட கொடுத்துருக்கேன், ஹவு டு பாஸ் இன் எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங் அப்படின்ற மாதிரி பாருங்க. அந்த வீடியோ சொன்னோடனே ஒரே இடியெல்லாம் இடிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹவு டு பாஸ் எக்ஸாம் இன் ஹவு டு பாஸ் இன் எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த தம்ப்நெயிலில் பார்த்துக்கோங்க. இந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னோம்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, யூனிட் 1. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் நேனோ ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப் ஆஃப் நேனோ ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? நேனோ ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத எழுதணும். ஓகேங்களா? ஸோ பியூர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து தியரட்டிக்கல் சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எழுதுங்க, கதை விடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஆப்டிக்கல் அண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எஃபெக்ட் ஆஃப் நானோ சலேஷன் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எஃபெக்ட் ஆஃப் நானோ ஸ்கேல் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 4 க்வெஸ்சன் தான். ஸோ கிறிஸ்பாக படிச்சுட்டு போங்க, நல்லா படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னோம்னா, க்வெஸ்சன் வந்து உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, யூனிட் 2. ஓகேங்களா? இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பாட்டம் அப் அப்ரோச். ஓகேங்களா? ஸ்டார்டிங் யூனிட் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இந்த க்வெஸ்சனை ரொம்ப படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, மாலிகுலர் பீம் எபிடாக்சி க்ரோத். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் காலத்திலே உங்களை வந்து கோச்சிங்கில் நிறைய தடவை அந்த கொஸ்டின்ல எழுத வச்சுருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, MOMBE அண்ட் MOCVD இப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, 8 மார்க் 7 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல். ஓகேங்களா? எப்படி வந்து ஃபிசிக்கல் மெத்தட்லையும் கெமிக்கல் மெத்தட்லையும் இந்த நானோ மெட்டீரியல் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதோட யூனிட் 2 முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, யூனிட் 3. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் சொல்லும் போது என்ன பண்ணிக்கோங்கன்னா, கொஞ்சம் என்னென்ன கொஸ்டின் எப்படி படிக்கணும்னு சொல்கிறத நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, யூனிட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, SWCNT. ஓகேங்களா? அந்த சிங்கிள் வால் அந்த மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கொஸ்டின்னு. அப்புறம் மல்டி வால் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அதில் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன், SWCNT அண்டு MWCNT. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
நன்றியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் ஊரில் மழை பெஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க, ஸோ நம்மளும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ் ஆன் குவாண்டம் டாட்ஸ் ஓகேங்களா. ஒரு குவாண்டம் டாட்ஸை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்குறது அந்த கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, படிக்காமல் போயிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா மெத்தட்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் ஓகேங்களா. இதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னம்னா ஆர்க் க்ரோத்து, சிவிடி அண்டு பிளாஸ்மா சிவிடி. இந்த கொஸ்டினை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நேனோ மெட்டீரியல், தட் மீன்ஸ் நேனோ மெட்டீரியல் ஆக்சைட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நிறையா நேனோ மெட்டீரியல் ஆக்சைட்ஸ் இருக்கும், இசட்ஓ டிஎஸ்ஓ அந்த மாதிரி நிறைய ஆக்சைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சில நேரம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒன்று மட்டும் கொடுத்து அதை மட்டும் எழுத சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து இந்த யூனிட்ல ஒரு க்வெஸ்சன் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா யூனிட் ஃபோரு, யூனிட் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, எஸ்இஎம் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. தட் இஸ் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அனாலிசிஸ் டெக்னிக் ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னம்னா அதோட சர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம நேக்கர்ட் ஐயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா எந்த ஒரு கிராக் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து ஒரு டிவைஸ் வச்சு பார்க்கும்போது அது வந்து இருக்கும் கிராக் ஏதாச்சும் இருக்கும். அதை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சில நேரம் எஸ்பிஎம்ஐ மட்டும் கேட்கலாம், சில நேரம் ஏஎஃப்எம் மட்டும் கேட்கலாம், இல்லை தனித்தனியாக 8-8 மார்க்கில் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட்டு, இதில் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேனோ சென்சார்னா என்ன ஓகேங்களா, வாட் இஸ் நேனோ சென்சார் அண்ட் அப்ளிகேஷன் இன் பயோடெக்னாலஜி, அது எப்படி வந்து பயோடெக்னாலஜியில் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத படிக்கணும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். உங்களுக்கு வந்து பார்ட் சியில் கூட அந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் கேட்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நேனோ பயோடெக்னாலஜி அண்ட் யூஸ் ஆஃப் நேனோ ப்ரோப்ஸ் ஓகேங்களா. நேனோ பயோடெக்னாலஜி சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அப்புறம் இந்த நேனோ ப்ரோப்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது எழுதணும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்ஸ் அண்டு நெம்ஸ் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருந்தே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 16 மார்க் கொஸ்டினுமே கவர் ஆகிற மாதிரி தான் வந்துடும். ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நேமு போட்டே வந்து யாருக்காக நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோன்றதையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க, ஆல் த பெஸ்ட், நல்ல மார்க் வாங்குங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.